கொக்கி போட்டு இழுத்துட்டு இருக்க பாருங்க, வந்துருச்சா? கீழே வந்து வந்துருச்சு. இவ்வளோ கீழே உடச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில், அது உடச்சி இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். சின்ன மரமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து நிறைய கீரை வச்சுருக்கு, வந்துட்டு உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்க நான் உடச்ச முருங்கைக்கீரை. நெக்ஸ்ட் அது வந்து முருங்கைக்கீரை பொரியல் தள்ளி கொட்டை போட்டு யோசிக்கிறாங்க அங்க போய். தலத்தல பாருங்க எங்க அம்மா கீரை பிச்சு நந்து போடுது. இட்லி இல்ல எப்படிமா சோற ஊட்டிக்கிற விடு, வேணா வந்தா சொல்லு. பாருங்க கீரை தலத்தலே போடணும்னா தட்டு தட்டா போட்டுனுக்குறாரு. மிளகாய் நாளைக்கு வச்சுக்கலாம் ஊருக்கு போறப்ப. சீக்கிரம் பொறுக்க. எல்லாம் காலி பண்ணிரறதா? எல்லாம் ரெண்டு விட்டுறேன். அந்த பக்கம் இல்ல, சின்னதா கரும்பு மட்டும் போச்சுனா வந்து எல்லாம் காலி பண்ணிட்டு போயிரறா. ஊரு சரியா? எல்லாம் காலி பண்றதே வேலை வந்தாங்க. கிளம்பு போயிட்டு என்ன அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்கு? என்ன அக்ரிமெண்ட்? இல்லை இந்த படம் வந்து கெட்டு போச்சு, உலகமே என்ன பண்ணுறது? கேட்டால் வந்து உண்மையை கேட்டால் வந்து அக்ரிமெண்ட்டு நம்ம அக்ரிமெண்ட் தான் மேட்டுக்கின்ற. என்ன பண்ணுறது பாருங்க, என்ன இருக்குது? தத்தால செடி பாருங்க, துளசி செடி, இது என்ன டிசம்பர் பூச்செடி, மிளகா செடி, அடுத்து மிளகாலாம் விட்டுருக்குது. நம்ம மிளகாலாம் பொறிக்கணும் நாளைக்கு ஊருக்கு போகல. நெக்ஸ்ட்டு என்ன கட்டுறேன் அதை காட்டிட்டேன். இங்கே பாருங்க கத்தலை செடி பூ என்ன ஒரே இது கரெக்டாக லென்த்தாக வந்துருக்கு. அப்புறம் அவ்வளோ வளருமா அது? இந்த என்ன
ஃப்ரெண்ட்ஸ், மிளகு தக்காளி கீரை வந்து நாட்டு மிளகு தக்காளி கீரை நாட்டிக்கீரைங்க பொறிச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு எதுனா பொரியெல்லாம் சுண்டல் சுண்டல் செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். அதை ஜஸ்ட் அப்படி பொறிச்சு சாப்பிட போகிறோம். வாங்க பொறிக்க உள்ள உங்களுக்கு ஆர்டர் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து கீரை வந்து பொறிக்கிற வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து மிளகாலாம் பறிக்கணும். இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு, ஒரு கப்பு வேணுன்ற அவ்வளோ பொறிச்சாச்சு. பயிற்சியில் பொறிச்சிட்ருக்காங்க பாருங்கள், சண்டை போட்டு பொறிச்சிட்ருக்காங்க. நைட்டி வேணும், அது வேணும், இது வேணுன்ட்டு. சிக்கூட நாளைக்கு கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இல்லை இன்றைக்கி காலி பண்ணிட்டேன். ஆ நாளைக்கு எதாவது மம்மியை சட்னி செஞ்சு தரதாம் இதில். பால சாப்பிடலாம். சாப்பிடணும், நேரம் சுத்தம்பட்டு போகணும். வெங்காயம் காஞ்ச மிளகா வளர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். லைட்டாக உப்பு, லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கோம். சாப்பிட்டு காட்ட போகிறோம். சாம்பார் சோறு சாப்பிட போகிறோம். மிளகு தக்காளி கீரை